விரைவு செய்திகள். துபாயிலிருந்து வந்த இரு விமான பயணிகளிடமிருந்து சுமார் 52 லட்சம் மதிப்புள்ள 1060 கிராம் சுத்த தங்கத்தை விமான சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். சந்தேகத்தின் பேரில் நடத்தப்பட்ட சோதனையில் ஆண் பயணி ஒருவர் 510 கிராம் எடையுள்ள 24 கேரட் தங்கத்தை உடலில் மறைத்து வைத்துக் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதை அதிகாரிகள் கைப்பற்றினர். இதேபோன்று பெண் பயணி ஒருவரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் கைப்பையில் மறைத்து வைத்திருந்த 550 கிராம் 24 கேரட் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சென்னையில் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமையில் சென்னை அடையாறு கூவம் ஆறுகளை இணைக்கும் பக்கிங்ஹாம் கால்வாய் புனரமைத்தல் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பக்கிங்ஹாம் கால்வாய் சீரமைத்து அகலப்படுத்தி கரையோர பகுதிகளை தூய்மைப்படுத்தி அழகுபடுத்தல் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் மெய்யநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் நிறுவனம் 7986 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டும் என வருமான வரித்துறை அனுப்பிய நோட்டீஸுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. வருமான வரித்துறை கடந்த ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதனையடுத்து டாஸ்மாக் தொடர்ந்த வழக்கை தனி நீதிபதி தள்ளுபடி செய்தார். இதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் முகமது ஷபீக் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மதிப்பு கூட்டு வரி செலுத்தியதற்கு வருமான வரி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்று வாதிடப்பட்டது. இதற்கு 2 வார காலத்திற்கு தடை விதித்தும் வருமான வரித்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தும் வழக்கை ஒத்திவைத்தனர். அந்தமான் நிக்கோபார் கடல் பகுதியில் இன்று அதிகாலையில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 4.9 என்ற அளவில் பதிவானது. இந்த நில அதிர்வு இன்று காலை 3:40 ஏற்பட்டது. இது அந்தமான் கடல் பகுதியில் 77 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டு ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னதாக இம்மாதம் 24ஆம் தேதி தில்லி தலைநகர் பகுதிகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாகவும் இது குறைந்தது 15 நொடிகள் நீடித்ததாகவும் அம்மையம் குறிப்பிட்டுள்ளது.